விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சியா? இன்னொருத்தனுக்கும் தெரியும்டா. அவனுக்கு பில்டிங்கை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவன்தான் எனக்கே சொன்னான். கொண்டுட்டா அவன் விஷயத்த சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? அவன் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லுவான். அப்ப நீ மாட்டுவடா. நீ ஒரு பெரிய மாலை ஆர்டர் குடுத்துறேன். சார், அசோக் ஸ்டெராய்ட் போட்டுதான் ஆகணுமா? இல்லைன்னா ஒரு பிராப்ளத்தை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏதாவது லைஃப் த்ரெட்னிங் ஆயிடுச்சுன்னா? ஜோ அதர்கோ ஸ்டெராய்ட் போட்டுதான் அப்நார்மலாக போச்சுன்னா இமீடியட்டாக சிசிஓக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷோர் டாக்டர். அசோக், நான் பண்ணுறது ரைட்டாக ராங்கான்னு தெரியல, பட் வேற வழி இல்லை. இந்த ஸ்டெராய்டை நான் கொடுத்து தான் ஆகணும். இந்த டோசேஜோட வீரியம் 6 hours தான். இந்த 6 hours உங்கள் பாடி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சுன்னா வீ கேன் சேவ் யூ. அதர்வைஸ் காட் ஹேஸ் டு சேவ் யூ. Next 6 hours is going to be challenging hours for you. In the 6 hours, la endha organ active aayi helpful aagum therla. Let's hope the best. Dress la nariya stains irukku. Ward boy kitta solli clean panna solla. Okay doctor. Ayama, patient ku dress eduthuranga. Ayama. Enge pochunda amma? Avasarathukku unga sattiya pottu urren sir. என்ன முதல் நாள் வேலைக்கு சேரக்குள்ளே மூஞ்ச காட்டுற? ஈஸியாக வெளில விட சொல்கிறீங்க. ஆ, சின்ன கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல சார். ஹாஸ்பிட்டலில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். நாளைக்கு யாராவது ஆளுங்கன்னு கேட்டால் நான் என்ன சார் பண்ணுறது? சார், நம்ம பசங்க நல்ல பசங்க சார். பழம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வாங்கடான்னு அசோக் இருக்கான்ல, அவன் ஒரு லூஸ் சார். அவன் தான் இவங்களை அடிச்சிருக்கான். அதெல்லாம் சரிதான் சார். விசாரணை பண்ணாமல் வெளில அனுப்ப முடியாதுல்ல. என் நிலைமையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். உங்களை நான் பார்த்துக்கிறேன் சார். கோர்ட்டில் வேற ப்ரொடியூஸ் பண்ணுமா சார்? அதான் யோசிக்கிறேன். நான் ஒன்று பண்ணுறேன், இந்த 3 பேரில் ஒருத்தனை விட்டுறேன். அவனுக்கு பதிலாக ஃபேக்காக ஒருத்தனை ரெடி பண்ணி
கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே சார். யோ ஐயா, அவனில் போய் கூட்டு ஐயா. சரிங்கய்யா. அப்பா நல்ல வேலை, உன்னோட ஒரு முறை தூங்கிட்டு இருந்தேன், இந்த வாடி முடிச்சிருக்கிறேன். இல்லடா எனக்கு சரியாகலடா, எனக்கு கை கால் எழுத்துக்குச்சு, என்னால எழுந்து நடக்க முடியல. இங்க இருந்து நீதான்டா என்ன கூட்டு போகணும், உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லடா. எப்பயாவது அந்த பில்டர் வீட்டுக்கு நான் போயாகணும். நான் நல்லா அந்த டைம்ல எனக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தாண்டா. அவனை பிடிச்சா போதும், அவன் வாயாலே உண்மையை சொல்ல வச்சு எல்லாரையும் காப்பாத்திடலாம்டா. எப்பயாவது இங்க இருந்து கூட்டு போடா. கூட்டிட்டு போடா. போடாவா? போடா, கையை விடுப்பா, நான் போறேன். போடா. என்னடா மரியாதை இல்லாம பேசுற? போடா. ஏய் இப்பெல்லாம் பேசுற, உன்னை கூட்டு போயிடுவேன். போடா. முடியாது நினைச்சியா? போடா போடா. பார்க்க பாவமா இருக்கு, காசு கொடுக்க வந்தா என்னையே டார்ச்சர் பண்ணியா? வா வாடா, நான் யாரு காட்டுறேன். வா. இப்ப நீ கைய உள்ள கத்தி ஊரே கூட்டுறேன், பாக்குறியா? கையூரா கையூரா, கத்து விடுறா கத்து விடுறா. என்னம்மா வாய் திறந்தா மருந்து ஊத்திட்டு போற? டாக்டர் பாக்கிறதுக்கு முன்னாடி இது கொடுக்கணும். டாக்டரா? மேல போட பாருங்க, வாய் திறங்க. டாக்டர் காயின். என்னமா நீங்க வாய் திறந்து மருந்து ஊத்துறீங்க, கண்ணு திறந்து மருந்து ஊத்துறீங்க? கண் டாக்டர் பார்க்க வந்தா கண்ணுல மருந்து ஊத்தாம மோர் குழம்பா ஊத்துவாங்க. மோர் குழம்பா? யோ பேசாம அமைதியா ஒரே இடத்துல உட்காரு, அரை மணி நேரத்துக்கு கண்ணு தெரியாது. அரை மணி நேரமா? என் பாசோக்கு இவங்க விட்டா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கப்பா. இந்த வெளியே கூட்டிட்டு போய் ஒரு ஆட்டோ ஏத்தி விடுப்பா, பிளீஸ்பா. வாப்பா, முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மருந்தை எல்லாம் திருடணும், கிடைக்கிற இடத்துல ஊத்தி விடுறாங்க. நீங்க சொல்லியே கேக்கல, எனக்கு தான் சார் ரிஸ்க். ஹலோ அசோக்யா, இது எப்போ? நான் உடனே கிளம்பி அங்க உங்க ஆளுங்களை அடிச்சானா அசோக், அவனை யாரோ கடத்திட்டாங்களா சார்? கடத்திட்டாங்களா? நீங்க பதறும் போதே தெரியுது உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அதுவும் இல்லாம உங்க ஆளுங்க வேற இங்கதான் இருக்காங்க, எவனோ பூசா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யோ ஏட்டையா, அவனை தூக்கி உள்ள போடு, இவனை மட்டும் அனுப்பிவிடு. சார் நான் அதை யாரும் பார்க்கணும் சார். நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன், அங்க போயிட்டு உங்களை காண்டாக்ட் பண்றேன். உங்களையும் என்கொயரி பண்ணி தான் ஆகணும். வந்தவன் உங்களுக்கும் தெரிஞ்சவனா இருக்கலாம் இல்லையா? உங்க நம்பர் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போங்க. கொடுத்துடலாம் சார். உன்னை நம்பி வெளில எடுத்துட்டேன், உனக்கு என்னடா கழுத்து வேற உடஞ்சு போயிருக்குது, உன்னால அவன் ஏதாவது பண்ண முடியுமாடா? ஏற்கனவே நான் உன் மேல செம்ம காணல இருக்கேன், இப்ப கழுத்தை வேற உடச்சு விட்டுருக்கான். சத்தியமா அவனை விட மாட்டேனே, சாவடிச்சிருவேன். முதல்ல கழுத்துல கை வைடா. உட்டாண்டா பாக்குறதுதான் ஒல்லியா இருக்கிறான், ஆனா அமுக்குறதுல கில்லியா இருக்கிறானே, என்ன அமுக்க அமைக்கிட்டான்? நல்லவேளை கைய விட்டான், இல்லடா புளிஞ்சு எடுத்துருப்பா. யாருமே கண்ணு வர தெரியல, எங்க இருக்கிறான்? இஷ்டத்துக்கு உள்ள வந்துட்டான். யாருமே கைப்பட்ட மாதிரி இருக்கு, எங்க கொண்டு விட்டானு தெரியலையா?